ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆரோக்கியமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி மட்டும் கிடையாதுங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி ஆகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது காய்கறி கடைகளில் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் நிறைந்தது, மலச்சிக்கலை வந்து போக்கும். இது இந்த கிழங்கும் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா மண்ணு மேலே போக கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த கிழங்குல பாதி கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி விட்டு 3-4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 2 கப் தேங்காய் துருகள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லைட்டாக இந்த மாதிரி போயிருக்கும். இப்போ எந்த கப்பால் தேங்காய் இருந்தீங்களோ அதே கப்பால் வெல்லம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடி பண்ண வெல்லம், நாட்டு சக்கரை, எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெல்லம் உருகி வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அந்த நயம் வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தூசு துரும்புலாம் எதுவும் இருக்காது. தூசு துரும்பு வெள்ளத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணியில் வந்து கலந்துட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் மாறி வரும். இப்போ கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், குக்கரில் வச்ச கிழங்கு நல்லா வெந்திருக்கு. மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு மேஷர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்குங்க, கட்டிலாம் இல்லாமல். இல்லைனா வந்து ஸ்பூன் இல்லைனா கரியை பயன்படுத்தி கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போகிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்கும் நம்ம இதில் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்பட்டது. எடுத்த உடனே எல்லா மாவும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ கூடவே அந்த மாவு சேர்க்குறோம்ல, அதுக்கு தேவையானவளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம அந்த கிழங்குல வந்து உப்பு சேர்த்துருக்கோம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு மைக்கா கவர் இல்லைன்னா வாழை இலை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக, ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக எடுக்காமல் மீடியம் சைஸ் பாலாக எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப அழகாக மெல்லியதாக தட்ட வரும். இப்போ ஒரு ஓரமாக நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை சேர்த்துட்டு இன்னொரு பக்கத்தை எடுத்து அப்படி மூடிட வேண்டியதுதான். ஜஸ்ட் லைட்டாக அப்படியே நம்ம அப்படி டச் பண்ணி விட்டாலே போதும், ஈஸியாக வந்து அது மூடிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்துதான் தவாவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா அது மேலே வச்சிட வேண்டியதுதான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நிதானமாக வேகட்டும். இது வந்து ரொம்ப திக்காக அந்த மாவை வந்து திரட்டிடாதீங்க, ரொம்ப மெல்லியதாக இருந்தால் தான் அழகாக ஈஸியாக வெந்து வரும். ஒரு பக்கம் சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கமும் நல்லா சிவந்த பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு எடுத்துருங்க. அவ்வளோதான், நல்ல சுவையான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கோட மேலே வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு கோதுமை மாவோட சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து வெந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வெந்துடும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே பாராட்டுவாங்க, ஆரோக்கியமானது கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.